சார், இப்போது பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்க. அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு, அவர் சிஎம் ஆகிட்டாரு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இப்படியெல்லாம் மாறலாம் தமிழ்நாடு அப்படின்றது? பாயிண்ட் பாயிண்ட் மொத்த கரப்ஷன் சிஸ்டத்தையும் அடித்து ஒட்டச்சு நாசம் பண்ணி ஒரு மிக நேர்மையான தெளிவான ஒரு அரசாட்சியை திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடக்கும். ஏமா, ஒரு 23 வயதில் அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக செலக்ட் ஆகி பெங்களூருக்கு போகிறார், கர்நாடக மாநிலத்துக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளாக காவல்துறை இருக்குது, காவல்துறை இயங்கி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட இல்லைம்மா. நான் என்ன சொல்கிறேன், அவருடைய மனநிலையை சொல்கிறேன். அவர் என்ன மாற்றத்தை கொண்டாடுவார், அவருடைய மனநிலை என்னன்னு சொல்கிறதுக்காக விருப்பப்படுறேன். அதாவது அவர் எஸ்பி ஆனத்துக்கு அப்புறம் அவர் எஸ்பி ஆனத்துடைய கோட்டத்தில் உட்பட்ட காவலர்கள் அனைவருக்கும் வாரம் ஒரு முறை லீவு கொடுக்கணுங்கிற சிஸ்டத்தை முத கர்நாடக போலீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. 8 மணி நேரம் தான் உனக்கு டியூட்டிங்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கே ஒரு காவலரின் ஒரு கஷ்டத்தை உணர்றான ஒரு எஸ்பி? இதே போல் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா, எந்த மாநிலத்திலேயாவது எந்த எஸ்பியாவது எந்த ஐபிஎஸ் அதிகாரியாவது ஒரு இடைநிலை கட்டநிலை ஊழியராக பணியாற்றக்கூடிய காவலரின் வலி வேதனை அவன் குடும்பத்தோட கஷ்டம் அவன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், அதனாலேயே மனச்சோர்வு அடைகிறான், அதனாலேயே அவன் பணியில் ஒழுங்காக கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்கிறத சைக்காலஜிக்கலாக கண்டுபிடிச்சி அவன் அவன் குடும்பத்தோட நீ போயிரு, வாரத்துக்கு ஒரு நாள் நீ குடும்பத்தோட தான் இருக்கணும், 8 மணி நேரம் வேலை பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு இளைஞன் 25 வயசில் தீர்மானம் பண்ணுறானா? அவன் இன்னைக்கு 38-39 வயது இளைஞனாக இந்த சட்டசபையில் போய் உட்கார்றப்ப ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கையும் தீர்மானித்து ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் செய்வான் அந்த மனிதன். பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா சொல்ல வேண்டாமா? இதுதான் அவருடைய நேர்த்தி, இதுதான் அவருடைய செயல்பாடு. இன்னைக்கு ஊழல் செஞ்சதுக்கு அப்புறம் ஊழல் நடந்துருச்சு சொல்றது ஒரு வகையான பாலிடிக்ஸ் புரியுதுங்களா? அந்த ஊழல்ல திமுக செஞ்சா அண்ணா பங்கு வந்துடும், அண்ணா திமுக செஞ்சா திமுக பங்கு போயிடும், இது ஒரு வகையான ஊழல். ஊழல் நடக்க போகுது, ஆவின்ல ஸ்வீட் வாங்க போறதுல ஊழல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஊழலை தடுத்தா பாருங்க, அவன் அரசியல்வாதிமா, அவன் முதலமைச்சரா வந்தான்னா இந்த மாநிலம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும் தமிழக மக்கள். ஒரு ஒரு எனர்ஜி தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில் இதே போல் ஒரு கான்ட்ராக்ட் போகும்போது இந்த கான்ட்ராக்டில் இப்படி கைமாறி இருக்கு, அந்த நிறுவனம் ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது, பிஜிசியோ இல்லை சம் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு, முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு, இந்த கான்ட்ராக்ட் நடந்தால் அந்த நிறுவனத்தில் உற்பத்தி செய்ய முடியாது, அதனால் தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ ரூபாய் கஷ்டம் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டினா பாருங்க, அவன் அரசியல்வாதி. இதே போல் அரசியல்வாதியை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுங்கள் தமிழ்நாட்டில், இப்படி ஒரு அரசியலை விஜய் எடுக்க முடியுமா? இப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடப்பாடி எடுக்க முடியுமா? இப்படி ஒரு எடப்பாடை கோமாளி கமலால் எடுக்க முடியுமா? இப்படி ஒரு அரசியலை, நேர்த்தியான அரசியலை, மக்களுக்கான அரசியலை, மண்ணுக்கான அரசியலை திரு அண்ணாமலை அவர்களால் செய்ய முடியும். ஏமா, நீங்க விற்கிற டாஸ்மார்க் சரக்கு இருக்கு, டாஸ்மார்க் சரக்கு வந்து கெமிக்கல், கெமிக்கல் சரக்கு. எந்த அரசியல் அதிமுகவிலையோ திமுகவிலையோ காங்கிரஸ்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை நாடாளுக்கான கட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளோ இல்லை கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளோ எவன் கல்வி பயனானு டாஸ்மார்க்கை நிறுத்தவையான்னு சொன்ன ஒரு அரசியல்வாதியை சொல்லுமா? கல்வி இயற்கை பாலம், டாஸ்மார்க் கெமிக்கல் வேதிப்பொருள், டாஸ்மார்க் வேதிப்பொருள், ஆனால் கல்வி இயற்கை மூலமாக நம்ம மண்ணில் விளையிற மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பால், தென்னம்பால், தேனிலும் இனி இது தென்னம்பால். நான் பாரதிதாசன், நான் கல்லை கொண்டு வருவேன், இந்த மக்களை காப்பாற்றுவேன், நான் இந்த கெமிக்கல் இந்த மக்கள்கிட்ட மீட்டெடுப்பேன் ஒரு அரசியல் தலைவன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் 70 ஆண்டுகளில் எவமா பேசியிருக்கான், எவன் பேசியிருக்கான் அண்ணாமலையை தவிர? இந்த டாஸ்மார்க்கை நிப்பாட்டிட்டா அதில் வரக்கூடிய 50,000 வருமானத்திற்கு நான் மாற்று வழி சொல்கிறேன்னு 300 பக்கம் அறிக்கை ஒன்றை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் கொடுக்குற டைம் கேட்டு முதலமைச்சர் டைம் கொடுக்கல, கவர்னர் ஒப்படைச்சிருக்கான், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்த ஒரே ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். இவரை போன்ற படித்த அரசியல்வாதியை ஒருத்தரை காட்டுவோம். படிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் தெரியும், ஆனால் பொறியியல் அறிவு இருக்கு ஜாஸ்தி. எம்பிஏ படிச்சிருக்காரு, மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அதிகம். ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, நிர்வாக திறமை தெரியும். இப்படிப்பட்ட ஒரு காம்பவான ஒரு லீடர் இந்திய அரசியல் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான். அவரை கண்டுபிடித்து தமிழகத்திற்கு வழங்கிய மோடிக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும், அவருக்கு அடிபடிச்சு போகும். எப்படிப்பட்ட லீடர்மா? ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு விஷயத்தில் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என் நவோதயா கொண்டு வந்து நினைக்கிறாரு அந்த மாதிரி? ஆமாமா, இப்போ நவோதயா பள்ளிக்கூடங்கள் மாவட்டத்துக்கு இருக்க 2 நவோதயா பள்ளிகள் காமராஜர் பெயரில் துவக்கப்படுங்கிறார். இவங்க என்ன சொன்னாங்க, ஹிந்தி இருக்குது நாங்கள் நுழைய விட மாட்டோம், நவோதயா பள்ளிகள் தடை விதிக்கிறோன்னு 1984 தர வச்சுருக்காங்க. கேவியில் கூட தான் ஹிந்தி இருக்குது. கேவியில் ஹிந்தி இருக்கிறத விட்டுருமா? முதலமைச்சர் பொண்ணு நடக்கிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது, ஏவாவல் நடக்கிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது, ஆற்காடு வீராசாமி பையன் நடக்கிறதுல ஹிந்தி இருக்குது, அங்கே போய் தமிழ் பேசினா 500 ரூபா ஃபைன் வேறு. இவங்க தமிழின காவலர்கள், நவோதயா மட்டும் ஹிந்தி இருக்கக்கூடாது. ஏன்னா நவோதயாவில் படிக்க போகிறவங்க யார் தெரியுங்களா, 80% ஏழைகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான் அட்மிஷன்.
ஆனால் ஸ்கூல் டவுனில் இருக்கும். அந்த ஸ்கூல் டவுனில் இருக்கிற பகுதிகளில் 20% அட்மிஷன், பாக்கி 80% மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான் அட்மிஷன் தரணும்னு சொல்லுது. உண்டு உறைவிடப்பள்ளி, அனைத்தும் இலவசம், நோட்டு புத்தகத்துலேருந்து போடுற துணியிலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து பெட்ஷீட்லேருந்து பேனாவிலேருந்து பென்சிலேருந்து அனைத்தும் இலவசம். 6வகுப்புக்கு அப்புறம் ஃபீஸு 120 ரூபா, 80 ரூபா, இதான் ஃபீஸு. இன்னைக்கு நவோதயா பள்ளியில் படித்து நீட் எழுதக்கூடிய மாணவர்களை 90% பாஸ் பண்ணுறான். செந்தாமரை நடத்தக்கூடிய ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தவன் எத்தனை சதவீதம் நீட்டில் பாஸ் பண்ணுறான்? அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நடத்துகிறாங்க, அவங்க அங்கே ஹிந்தி தானே சொல்லித்தராங்க. 48 திமுக தலைவர்கள் ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்சி சிலபஸில் இங்கே பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, ஆனால் திமுக அரசாங்கம் ஹிந்தி இருக்குன்னு சொல்லி நவோதயா பள்ளிகளை வெளியிட மாட்டாங்க. நம்ம இப்போ யாருமா ஹிந்தி படிக்கல, யாரு ஹிந்தி படிக்கல தமிழ்நாட்டில்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எப்படிப்பட்ட மாற்றம் வரும் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நினைக்கிறீங்க? அரசியல் மாற்றம் வரும், பொருளாதார மாற்றம் வரும், கல்வி மாற்றம் வரும், விவசாய புரட்சி ஏற்படும், இயற்கை சார்ந்த விவசாயத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்படுத்துவார், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவார், 4000 கோடி செலவுப்பட்டோம், 10 நிமிஷத்தில் தண்ணி நிற்காதுன்னு பொய் வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டார், அதற்கு சயின்டிஃபிக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய திறமசாலிகளை கொண்டு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மிகச்சிறந்த ஒரு அரசாட்சியை, மிகச்சிறந்த ஒரு மாநிலத்தை, மிகச்சிறந்த கல்விக்கூடங்களையும், மிகச்சிறந்த எதிர்கால சந்ததியான மாணவர்களையும் உருவாக்கி இந்த மாநிலம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவிலே இந்த பெஸ்ட் மாநிலமாக இருக்கணும்னா அண்ணாமலை வந்து அதை நடத்த வேண்டும். அண்ணாமலையால் தான் அது முடியும், முக ஸ்டாலினால் முடியாது. முக ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர், அவர் பையன் ஜாலிலோ ஜிம்கான பார்ட்டி, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுமா, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாதுமா, இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர். ஆனால் தேசிய விளையாட்டுப் போட்டியில் 350 மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதுக்கான எந்த வேலையுமே செய்யலை. நாளைக்கு நீ முதலமைச்சர் வந்து என்னதை கிழிச்சு கட்ட போற, மட்டைக்கு எத்தனை கீத்துக்கு எத்தனை மட்டை அடைய போற, நீ மூணாம் முடிஞ்சிருக்கியா? ஓ டிபார்ட்மெண்ட்ல நீ புதுசாக அமைச்சராக இருக்கிற உன்னை ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்து துணை முதலமைச்சராகணும், அடுத்து அமைச்சராகணும், அடுத்து முதலமைச்சராகணும், அடுத்து திமுக என்கின்ற கட்சியை வந்து கைப்பற்றணும், அதுக்கு தலைவனாகணும் கற்பனையோட நீ அரசியலுக்குள்ள வந்துட்டு ஓ டிபார்ட்மெண்ட்ல நீ பதவியேற்ற 6 மாசத்துல கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை 350 குழந்தைகளின் வாழ்வில் மண்ணெண்ணி போட்டுட்டு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திடுவாரா? எங்க அண்ணாமலை உட்காருங்க, டிபார்ட்மெண்ட் வைஸா அதை கேட்டுக்கிறீங்க. பொருளாதாரம், தொழில், விவசாயம், கல்வி, உள்கட்டமைப்பு வசதி, நீங்க எந்த போலீஸ், எதை பத்தி வேணாலும் கேள்வி கேளுங்க, எல்லாத்தையும் பத்தி தீர்க்கமான அறிவு ஞானத்தோட உங்கள்கிட்ட வந்து பதில் சொல்லுவார், தீர்க்கமா சொல்லுவார். அதை பல மேடைகளிலும் பல ஸ்கூல்களும் நிரூபிச்சிருக்கிறார். எனக்கெல்லாம் தெரியாது, நான் 59 வயசு ஆயிடுச்சு. ஓட்ட பயந்தத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க மேலே இருக்கான், செகண்ட் ப்ரைஸ் கீழே இருக்கான், தேர்ட் ப்ரைஸ் வாங்கின கீழே இருக்கான், இது ஏதோ சிஸ்டம் இருக்குது, தோத்து போனவனுக்கு கீழே இருக்கிறான், ஜெயிச்சவனுக்கு மேலே கொடுத்தான், 4 கற்பனையில் இருக்கேன். இந்த மனிதன் சொல்கிறான், தோத்து போனவன் ஜெயிச்சவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் தலையை குனிஞ்சி அவார்டு வாங்கணும், ஜெயிச்சுட்டா உனக்கு தலைக்கணம் வந்துடக்கூடாது, நீ தலையை குனிஞ்சி உன் வெற்றியை நீ கொண்டாடணும். 2வது இடம் வந்தவன் தலை நிமிர்ந்து மெடலை வாங்குவான், நீ தோக்குல தோல்விக்கு சிறிது தூரத்தில் நீ வெற்றியை இழந்திருக்கிற, நீ தலை நிமிர்ந்து போறாருன்னா ஜெயிக்கலாங்கிறதுக்கு அடுத்த பட்சி ஸ்டெப் கொடுத்தான்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தான் பாருங்க. இந்த விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்தை பேசக்கூடிய சக்தி இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் எவமா இருக்கான்? எவனையாச்சும் ஒருத்தர் சொல்லுமா? இந்த தமிழ் தேசிய பேசுறேன், ஏன் பாட்டன் என்ன பாட்டன் சிரிக்கிறானே, அவனை பேச முடியும். பாரத தாயை வந்து கேவலப்படுத்துறான், பாரதத்தை கேவலப்படுத்தினா அவனுக்கு ஒரு 35 லட்சம் மக்கள் ஓட்டு போறாங்க, பைத்தியக்கார மக்கள். அவனுக்கு கொள்கை இருக்கா, சித்தாந்தம் இருக்கா, ஒரு கட்சி நடத்த யோகிதா இருக்கா அவனுக்கு? தான் கட்சிக்கு சின்ன கெட்டு அப்ளை பண்ணுங்கிறதே தெரியாம ஒருத்தன் ஒரு கட்சியை நடத்திவிட்டு பிஜேபி பிடிங்கி விட்டு அண்ணாமலை பிடிங்கி விட்டாரு, மோடி பிடிங்கி விட்டாரு, மக்கள்கிட்ட போய் பிடிக்கிட்டு நிற்கிறான் திருட்டு பயன். அவனை பேச சொல்லுங்க, அவனை பேச சொல்லுங்க. இந்திய பொருளாதாரம் என்ன? இந்திய பொருளாதாரம் எதை சார்ந்த பொருளாதாரம்? சேமிப்பு பொருளாதாரம். அமெரிக்க பொருளாதாரம் செலவு பண்ற பொருளாதாரம். இதோட டிஃபனேஷனை அண்ணாமலை தீக்கோல எவனையாச்சும் ஒருத்தனை பேச சொல்லுமா? நிதியமைச்சர் தங்க தலைவர் பேச சொல்லுங்க. இல்ல பொருளாதார புலிகள் ரெண்டு வாட்சி கட்டி டக்ளஸ் வந்தாரு, அவரை நேருக்கு நேரம் அண்ணாமலையோட விவாதம் பண்ண சொல்லுங்க. பொருளாதாரத்தை மட்டும் பேசி, பொருளாதாரத்தை மட்டும் பேசுறதுக்கு நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு டிபேட் ஏற்பாடு பண்ணுங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இன்னைக்கு தொழில்துறை மந்திரியா காட்சி கல் சாராய ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிற டிஆர்பி ராஜா, தொழில்துறை சம்பந்தமாக ரெண்டு பேருக்கும் ஒரு டிபேட் வைப்போம். விளையாட்டுத்துறை சம்பந்தமா ஜூனியர் ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பேட்டி வைப்போம், ஒரு டிபேட் வைப்போம். மொத்த தமிழக அரசியல் குறித்தும் இந்திய அரசியல் குறித்தும் இந்த ஜோசப் விஜய் அவர்களுடன் ஒரு டிபேட் வைப்போமா? ஜோசப் விஜய்க்கு அண்ணாமலை தலைவர் ஞாபகம், ஏன் கேள்விக்கு அவர்களை பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு சொல்றீங்க லிஸ்ட் போட்டு, உண்மையிலேயே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தமிழக மக்கள் இழப்பார்களா இல்லை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் வரும்போது எந்த விஷயம் மிக முக்கியமா பார்க்கிறாங்க மக்கள்? எம்எல்ஏ தமிழக தேர்தல் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளா கோழியும் கோற்ற பிரியாணி என்கின்ற ஒரு கட்டுக்கோப்புல திராவிட கட்சிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. கோழி, கோற்ற பிரியாணி, பணம்,
இதை அடிச்சு உடைக்கணும்னு பாக்குறாரு அண்ணாமலை. முதல் ஸ்டெப், முதல் ஸ்டெப்பு ஜெயிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன், ஜெயிச்சு நான் எம்பி ஆகணும், ஜெயிச்சு நான் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல இந்த கோழி கோட்டை பிரியாணி 1000 ரூபா பணத்தை அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த தேர்தல் அது நடக்கும், அடிச்சு உடப்போம், மக்கள் மனநிலையை மாத்துவோம். இங்க ஒரு பிம்பம் கட்ட வைக்கப்பட்டிருந்த திராவிடம், தமிழ் தேசியம், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் இருக்கு, இப்படிங்கிறது போல ஒரு 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 பொய்யான பிம்பம் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கலாமா? இந்த பிம்பத்தெல்லாம் அடிச்சு உடைச்சி மக்களை தேசியம் சார்ந்த சிந்தனைக்கு அழைச்சிட்டு வரணும். அந்த பணிகளை தான் கடந்த 2 ஆண்டுகளாக திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதில் மாபெரும் வெற்றி அடைவார். அதை தான் இதுவரை வந்த கருத்து கணிப்புகள் கூறியிருக்கின்றன. பிஜேபி தனியா நின்னாலே 20% வாக்குகளை வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்றேன், 22 முதல் 28% வாக்குகளை பிஜேபி தலைமையிலான கூட்டணி பெறும், 3 முதல் 5 இடங்களை நாங்கள் வெல்வோம். அதற்கான ஆணி வேற இதையை போட்டு விட்டார் திரு அண்ணாமலை. இதைதான் இன்னைக்கு கூட நேஷனல் மீடியால பேசும்போது அண்ணாமலை அவர்கள் இதைதான் சொல்றாரு, நான் எங்கேயும் போகப்படுறது கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க, இது நேஷனல் மீடியா லீடிங் ஆங்கர் நீங்கும் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மோர் 25% கண்டிப்பாக எடுப்போம் சொல்லிட்டு. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? பிகாஸ் அலைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் தேமுதிக பிளஸ் பாஜக பாமக வந்துட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க, பாஜக பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போற மாதிரி இருக்கே, அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் 25+ வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். மறுபடி தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு ஒரு தோற்றம். ஆக இவன் கூட்டணி பலமா இருக்கான், இவன் தான் ஜெயிக்க போறான், ஜெயிக்கிறவன் ஓட்டு போட்டுரும் மனநிலையில ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்களே ஆனால் திமுக இந்த தடை 40 தொகுதிகளிலும் தோல்வியை தரும். சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாக்காளர்கள் தனது சுய சிந்தனையுடன் சிந்தித்து இந்த 33 மாசம் ஆயிடுச்சுமா, இந்த 33 மாசத்துல திமுக அரசு செய்தது என்ன, கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, நிறைவேற்றியது என்ன அப்படிங்கிறத பற்றி மக்கள் சிந்திச்சு பார்த்தாலே போதும், திமுக ஓட்டு போட மாட்டான். அதுக்கான வேலைகளை நம்ம தான் செய்யணும், நாங்கள் தான் செய்யணும். திமுக என்ன நம்ம வாக்கு, அதாவதுமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி 3 புக்கு வெளியிட்டார் 2021 முக ஸ்டாலின் அவர்கள். இது வந்து ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கை, இது வந்து மாவட்ட வாரியான தேர்தல் அறிக்கை, இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறது ஹைலைட்ஸை சொல்ல போகிறேன்னாரு. ஹைலைட்ஸில் என்னென்னமான சொன்னார், மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய வகையில் மின்கட்டணம் செலுத்துவது மாற்றியமைக்கப்படும். 33 மாசம் ஆயிடுச்சு, ஒரு ஆணையும் கலட்டல. 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு உத்தியோகத்துக்கு நாங்கள் உருவாக்குவோம்னாரு. 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நீங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கல. பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்கள் 2.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னாரு. டெம்பரவரியாக வேலை செய்கிற ஆசிரியர்களின் நிரந்தரமாக்கப்படுவார்னாரு. அவங்கெல்லாம் போராட ஆரம்பிச்சாங்க, அடிச்சு உதச்சி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி பஸ்ல ஏற்றி ஊருக்கு அனுப்பிட்டீங்க. இன்னும் சொல்லப்பட்ட வாக்கு, அனைவருக்கும் உரிமை தொகைன்னாரு. தகுதி உள்ளவங்களுக்கு உரிமை தொகை, 1 கோடி குடும்ப பெண்களுக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லைன்ட்டாரு. இதே போல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதையுமே செயல்படுத்தாம எந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற 95% நிறைவேற்றிட்டோங்கிறாரு, 100% நிறைவேற்றிட்டோங்கிறாரு. பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சியை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்வோம், ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பேசுவோம், ஒவ்வொரு தெருவிலையும் போய் பேசுவோம், ஒவ்வொரு வீட்லையும் போய் பேசுவோம். அதை திமுகவுக்கு ஓட்டு போடாம அதிமுகவுக்கு ஓட்டு போட தடுக்கிறதா முத வேலை. அதிமுகவும் திமுகவும் தமிழகத்தை பிடித்த பீடைகள், தமிழகத்தை பிடித்த சனி, தமிழகத்தை பிடித்த தமிழகத்தின் சாபக்கள், 2 கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும் ஒழிய வேண்டும். அதுக்கு மாற்றம் நான் தான் ஒருத்தன் தமிழ், நான் தமிழன், தமிழ் தேசியம் பேசிட்டு சீமானம் வர்றான், அவனை நம்புனா நட்டாத்தல் தமிழக மக்கள் இப்பார். இந்த விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தணும். இதை இந்த தேர்தலில் நாங்கள் செய்வோம், செஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். திரு அண்ணாமலை அவர்களை 2026 முதல்வர் நாற்காலியில் அமரச் செய்வதற்கு அனைத்து விஷயங்களையும் செய்வோம். அண்ணாமலை ஒன்று சும்மா 25% சொல்லல, கிராமந்தோறும் போய் மக்களை சந்திச்சுட்டு வந்து பேசுகிறார். ஒரு தலைவர் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பான் வித் சில்வர் ஸ்பூன் பிறந்த உதயநிதி ஸ்டாலின் அல்ல அண்ணாமலை. சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி ஐபிஎஸ் ஆகி இன்னும் 30 ஆண்டுகள் காவல்துறையில் பணி செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருந்த பொழுது, டிஜிபி வரை அந்தஸ்து உயர முடியும் என்ற நிலையில் இருந்த பொழுது தூக்கி எறிந்துவிட்டு, என் மக்களுக்கான பணி இது இல்லை, நான் பிறந்தது இதுக்கு இல்லை, என்னுடைய விஷன் வேற, நான் மக்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லி வந்து அரசியலுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறார். 1.5 வருஷம் சும்மா இருக்கார். பிஜேபி எப்படி, காங்கிரஸ் எப்படி, அதிமுக எப்படி, திமுக எப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு பிஜேபியை தேர்வு செஞ்சு உள்ள வந்திருக்கிறாரு. கலட்டி கலட்டி அடிப்பாரு. காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு அண்ணா வந்தார், காங்கிரஸ் என்கின்ற தேசிய கட்சியை அழித்து ஒழித்தார்.
கரூரிலிருந்து ஒரு அண்ணா புறப்பட்டு வந்திருக்கிறார். அவர் திராவிட இயக்கங்களை அழித்து ஒழித்து தேசியத்தை தமிழ்நாட்டில் மலரச் செய்வார். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி இதைவிட சிறப்பாகவோ இவ்வளோ கீனா அனலைஸ் பண்ணி மற்றவர்களால் சொல்ல முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.